அதாவது எந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன்ட்டு ஆறு மாதத்தில் நான் தேர்தலில் நிற்கணுன்ற ஒரு கருத்து இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு விமர்சனம் பண்ணாங்க, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவர் எப்படி வந்து முதலமைச்சராக அவர் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. மரியாதைக்குரிய இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் 2001 குஜராத் மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவே முதலமைச்சரானார். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரானார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த திரு ராமன் சிங் அவர்கள் இப்போ இருக்கிறவரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமவே முதலமைச்சர் ஆனார். இதுக்கு முன் உதாரணம் இருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த தொகுதியில் நான் நிற்க போகிறேன், எந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறணுன்றதுலாம் எங்கள் கட்சி தலைமை முடிவு பண்ணோம். எங்கள் கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். எந்த தொகுதின்றத தகுந்த நேரத்தில் சொல்லணும். அது மாதிரி ஒரு ஒன்றும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆளுநருடைய அதிகாரம் என்ன, துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் என்ன. சட்டமன்றம் இல்லாத துணை, அதாவது யூனியன் பிரதேசத்தில் என்ன துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. இதில் மூன்று விதம் இருக்குது. யூனியன் பிரதேசத்திலேயே சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்கள் அந்தமான் லட்சத்தீவு போன்ற இடங்கள், டாமன் டையி போன்ற பகுதிகள். சட்டமன்றம் இருக்கிறதுலையே டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் வித்தியாசம் இருக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்டதும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டதும், அதாவது காவல்துறை, அது மட்டும் இல்லாமல் அது அந்த அதிகாரிகளை நியமிக்கிற அதிகாரம் வந்து மத்திய உள்துறை அமைச்சரகத்துக்கு உண்டு, மத்திய அரசுக்கு உண்டு. ஆனால் புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்டது, சட்டம் ஒழுங்கு, காவல்துறை மற்றும் அதிகாரிகள் நியமனம் பண்ணுறதுக்கு அமைச்சரவைக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரம் யூனியன் பிரதேசமான புதுவை மாநிலத்தில் உள்ள அமைச்சரவைக்கு உண்டு, முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் உண்டு. இது வந்து யூனியன் பிரதேச சட்டம் 1963 வரையறுக்கப்பட்டிருக்கு. எப்படி மாநிலங்களில் ஆளுநர் அவர்கள் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை கொடுக்கின்ற பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் அவர்கள் மாநிலங்களில் செயல்படுறாரோ அதே போல புதுவை மாநிலத்தில் துணைநிலை ஆளுநரும் செயல்படணும். இதுதான் விதிமுறை, சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. துணைநிலை ஆளுநர் இப்போ வந்திருக்கிறாங்க, நாங்கள் பதவி ஏற்கிறது முன்னே அவங்க பதவி ஏற்று வந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் வந்து அமைச்சரவை இல்லாத சமயத்தில் செயல்பாடு இருந்தது. இப்போ நாங்கள் வந்த பிறகு நாங்களும் அவங்களும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராஸ்பரஸ் புதுச்சேரின்னு சொல்கிறாங்க, புதுச்சேரி முன்னேற்றன்றாங்க. நாங்கள் வளர்ச்சி படைகின்ற முன்னேற்றம் புதுவை மாநிலம்னு சொல்கிறோம். ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு கிடையாது. புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கொண்டு வருவதற்கு யார் பண்ணுகிறாரோ அவங்க கூட நாங்கள் இருப்போம். அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவைக்கு தான் முழுமையான அதிகாரம் உண்டு. துணைநிலை ஆளுநர் அவர்கள் எங்களுடைய நாங்கள் அனுப்புகிற கோப்பில் கையெழுத்து போடணும், இதுதான். அதனால் துணைநிலை ஆளுநர் அவர்களும் அவங்களுக்கு உள்ள அதிகாரம் அவங்களுக்கு தெரியும், அவங்க செயல்படுவார்கள். அதாவது 1974 எந்த சூழ்நிலையில் முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த தலைவர் இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது மத்தியில் திரு நரேந்திர மோடி அவர் தலைமையில் ஆட்சி இருக்கு. இந்த பிரச்சனையை செய்ய முடிவு பண்ண வேண்டிய விவகாரம் திரு நரேந்திர மோடி அரசு, நாங்கள் இப்போ ஆட்சியில் இல்லை, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அது நரேந்திர மோடியை வச்சு அது சம்மந்தமாக அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்க தாரவாத்து கொடுத்தாங்க, அவங்க தாரவாத்து கொடுத்தாங்கன்றது இல்லை. எந்த சூழ்நிலையில் அண்ணன் இந்திரா காந்தி முடிவெடுத்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஐ மீன் எக்ஸ்பிளைனிங் டு யூ ஃபார் த லாஸ்ட் 20 minutes. வி மெட் அண்ட் மெட் த பிரைம் மினிஸ்டர், வி மெட் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர், வி மெட் தி ஹோம் மினிஸ்டர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் financial assistance for various schemes and projects and also for the budget. I explained to you for the last 20 minutes. What about finance commission? Any problems?
நோ ஸ்டேட் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் அதாவது மத்தியில் இருக்கிற நிதி கமிஷன் வந்து மாநிலங்களுக்கு தான் அவங்க நிதியை ஒதுக்குறாங்க திட்டமில்லா செலவினங்களுக்காக. யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசத்துக்கு அதுக்கு ஒரு நிதி கமிஷன் இருக்குது. ஆனால் சட்டமன்றம் உள்ள டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் நிதி கமிஷன் கிடையாது. ஆகவே மத்தியில் இருக்கிற எங்களுடைய புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தை கவனிக்கிற உள்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுக்கு ஒன்று மத்தியில் இருக்கிற நிதி கமிஷனோடு எங்களை சேருங்க, அப்படி இல்லைன்னா யூனியன் பிரதேச நிதி கமிஷனோடு சேர்த்துங்க. ரெண்டாம் கட்ட நிலையில் இருக்கிறதுனால எங்களுக்கு அதாவது திட்டமிடாத செலவினங்களுக்கு 600 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க ஒவ்வொரு வருஷம், அதுக்கு மேலே வர்றதில்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டியது 1200 கோடி ரூபாய். இந்த வருஷம் அந்த 1200 கோடி ரூபாயாக வந்து உள்துறை அமைச்சரகம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம்.